ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து நம்ம சுரைக்காய் சித்தர் ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாள்பட்ட வியாதிகளும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த நோயாளிகளும் இவருடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தால் அந்த நோய்கள் எல்லாமே குணமாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இதில் பலனடைந்தவர்களும் நிறைய பேர் உள்ளதாகவும் சொல்லப்படுது. இவரை பற்றின அதிகமான தகவல்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலுமே கிடைச்ச தகவல்கள் நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரியும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து உதவிகரமாகவும் இருக்கும். இவர்கள் போல் இருக்கக்கூடிய நிறைய ஞானியர்களை பற்றி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 60 வீடியோ பேசியிருக்கோங்க. ஸோ இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். ஸோ இது இவருடைய வீடியோவும் அந்த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே தான் போகும். சரி, இவர் வந்து பார்த்து இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். அதிலிருந்து ஒரு 3 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய நாராயண வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இவருடைய ஜீவசமாதி இருக்குதுங்க. இங்கே நேர்த்தி கடன் என்னென்னா, நீங்கள் போய் வேண்டிட்டு வந்துக்குங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வந்துக்குங்க. அது வேண்டுதல் நிறைவேறின பிறகு ஒரு சொரக்காயை கொண்டு போய் அவர் பாதத்தில் வச்சு வழிபட்டுட்டு, நான் வந்து எனக்கு இது மாதிரி நிறைவேறிடுச்சு, நான் இங்கே வந்து கோயிலில் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லி தான் நீங்கள் வேண்டிக்குவீங்க. நிறைவேறணுன்னா அதே போல் அவர் பாதத்தில் வச்சு வழிபட்டுட்டு அந்த சொரக்காயை கொண்டு போய் எங்கள் கட்டுறக்கு ஒரு இடம் இருக்கும் போல் அந்த இடத்துல நீங்கள் கட்டிட்டு வந்துடணும். இவ்வளோதாங்க, பெருசாக உங்களுக்கு ஒன்றும் காசு பண்ண செலவு இல்லை. போக வர செலவும் அந்த சொரக்காய் வாங்கி கட்டுறதுக்கு உண்டான செலவு தான். ஸோ சிம்பிளான ஒரு சாமியாக இருக்கிறாரு. இவ்வளோ தான் அங்கே நடக்கக்கூடியது. நாள்பட்ட வியாதிகள் அனைத்தும் குணமாகுது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இவருடைய இயற்பெயர் ராமசாமி அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க, அவ்வளோதான் தெரியும். 19வது நூற்றாண்டில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. மற்றபடி வேறு எந்த தகவலுமே கிடையாது. 1902 இவர் ஜீவசமாதி அடைஞ்சிருந்தாராம். இவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாராம், ஒரு குள்ளையான ஒரு உருவம், ஆனால் நல்ல ஒரு பொன்னிறமாக இருக்கக்கூடிய அந்தளவுக்கு தேஜஸான ஒரு உடல், நல்ல ஒளி பொருந்திய கண்கள், நெத்தியில் திருநாமம் இட்டிருப்பாராம். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு என்னதான் பார்க்குறக்கு ஒரு பிச்சைக்கார மாதிரி அப்படி இருந்தாலும் மேலே ஒரு துண்டு, இடுப்பில் ஒரு துண்டு, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் பயங்கர தேஜஸாக இருப்பான் ஆள் பார்க்குறதுக்கு. எப்பவுமே அவர்கிட்ட, அவரை சுற்றி எப்பவுமே ஒரு 2 நாகப்பாம்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமா. அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா 2 சுரக்காய் குடுவை வந்து அவர் கையில் வச்சுட்டே இருப்பாராம். ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கையில் இருக்கக்கூடிய குடுவையில் சாப்பாடும், இன்னொரு கையில் இருக்கக்கூடிய குடுவையில் கூழும் இருக்குமா. யார் வந்து இவர்கிட்ட பசின்னு கேட்டாலும் அதை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். ஆனால் அது ஒரு நாளும் இவர் ரீஃபில் பண்ணினதும் கிடையாது, அந்த குடுவையில் இருந்தது தீந்ததும் கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கலாக அது வந்து அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி அள்ள அள்ள குறையாமல் அந்த சாப்பாடும் கூழும் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. பார்க்குற கால் இப்படி இருந்ததுன்னா நம்ம மதிக்க மாட்டோம்ல. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இவர் வந்து காலடியில் உளுந்து இவனுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சராசரியான ஒரு விஷயமாக இருந்தது. இதற்கு உண்டான முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, வியாதிகளை குணமாக்குனது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன பெரிய வியாதின்னு வந்தாலும் சரி, வேப்பலை, மஞ்சத்தூள், சின்ன சின்ன மூலிகைகள் இதை வச்சே வந்து நாள்பட்ட வியாதிகள் ஈஸியாக குணமாக்கிட்டு வரான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரை சுற்றி நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. பார்க்குறதுக்கு என்னதான் படிக்காத ஆள் மாதிரி இருந்தாலும் கூட, வேதங்கள், இதிகாச புராணங்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்களுடைய பாடல்கள் எல்லாமே நல்லா அத்துப்படியாம் படப்பட படப்படன்னு ஒரு வாட்டுக்கு பாடுவாராம். ஸோ அந்தளவுக்கு ஞானம் பெற்ற ஒருத்தராகவும் இருந்திருக்கார். இவருக்கு ஏதாவது பசின்னு சொல்லிட்டு ராத்திரி நேரம் அந்த ஊருக்குள்ளே அப்படியே பிச்சை எடுக்கிறதுக்கு அப்படியே போகும்பொழுது யாசகம் கேட்கறதுக்கு, ஸோ அது யாசகம்னு சொல்லி பழகிட்டோம் இல்லையா, சமஸ்கிருத வார்த்தை. பிச்சை எடுக்கிறதுக்குங்கிறது தமிழ் வார்த்தை, பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, சாப்பாடு கேட்குறதுக்குன்னு வச்சுக்கோமே, கோவப்பட மாட்டிங்களே. அப்படி போகும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடியவங்க சாப்பாடுல இல்லை போப்போ அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து இவர் வாசல் நின்று சத்தம் போடுவாராம். பொய் பேசாத, உன்னுடைய இந்த சட்டியில் சாப்பாடும் இந்த சட்டியில் கம்பங்கூழ் இருக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாராம். ஸோ ப்ராக்டிக்கலி ஹி நோஸ் எவ்ரி திங், இவர்கிட்ட மறைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. வேறு யாராவது சாப்பாடு கொடுக்கும்பொழுது, இவங்க வீட்டில் கம்மியான சாப்பாடு தான் இருக்குதுனாலுமே அதை அவருக்கு போட்டுட்டு, சாமி சாப்பாடு குறைவாக இருக்குது உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் உள்ள இல்லை, உள்ளே போய் பாரு சட்டி நிறைய சாப்பாடு இருக்குது அப்படின்னா, கரெக்டாக அவங்க போய் பார்த்தா உள்ள சட்டி நிறைய உண்மையாலுமே சாப்பாடு இருக்குமா. ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள் வந்து நிறைய நடந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன் காரணம்னா, இன்னும் பின்னாடி இன்னொன்றுலாம் சொல்கிறேன். என்ன தான் அறிவு இருந்தாலும் கூட அறிவை வந்து மக்கள் மதிக்கிறது இல்லை இல்லையா. உருவத்தை பார்த்து இட போடக்கூடிய ஆட்கள் தானே நம்ம என்றைக்குமே. ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள் செய்யும்பொழுது தான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்லதும் மக்கள்கிட்ட போய் சேருது. அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு விருப்பப்படும் பொழுது இந்த மாதிரி அற்புதங்கள் தான் மக்கள் அவர்கிட்ட அட்ராக்ட் பண்ண வைக்கிது. என்ன பண்ணுறதுனால தான் எல்லா ஞானியர்களும் இந்த மாதிரி அப்பப்போ ஒரு மேஜிக் காட்டி தான் வந்து எல்லாத்தையும் இழுக்க வேண்டியதாக இருக்குது. சாமியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நான் தான் சாமின்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறது இல்லையா. அந்த மாதிரி தான் ஒரு தடவை இப்படி அந்த நகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில் இவர் இருந்துட்டு ஒரு ட்ரெயினில் ஏறிட்டாராம். அப்போ ஏறும்பொழுது அங்கே அந்த டிக்கெட் கண்டக்டர் இருப்பார்லையே, அவர் வந்துட்டு, ஏ பிச்சைக்கார மாதிரி இருக்க கீழே இறங்க முதல்ல அப்படின்னா, அவர் ஒன்றும் சொல்ல, அவர் பட்டு பேசாமல் கீழே இறங்கிட்டார். ஆனால் ட்ரெயின் நகரவே இல்லை. ஸோ
அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ட்ரெயின் எல்லாமே நல்லபடியாக இருக்கு, எந்த இதுவும் இல்லை. அப்போ இவர் இப்படி வெளியே வந்து உட்காந்துட்டாருங்கிற இந்த நிகழ்வை தெரிஞ்ச அந்த ஊருக்காரர் ஒருத்தர் போய் அந்த ஆங்கிலேய அதிகாரிகிட்ட சொல்லி அவரை உள்ளே உட்கார சொல்லுங்கள், ட்ரெயின் தானாக நகரும் அப்படின்னொன்னே சரி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சோன்னா அவர் உள்ளே போய் உட்காந்துனே சீப்போ அப்படின்னாராம். சு சாரி சீப்போ இல்லை சு போ, அந்த நாய் வரட்டுற மாதிரி சு போ அப்படின்னாராம். ட்ரெயின் வாடி கிளம்பி போயிடுச்சான். ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. 1902 வருஷம் ஆடி மாதம் அஸ்த நட்சத்திரம் கருட பஞ்சமி அன்னைக்கு தான் குடியிருந்த கோயிலே வந்தவர் ஜீவசமாதி அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. ஸோ சித்தர் சமாதியில் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அக்னி குண்டம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அது அவர் ஏற்றி வச்சது, எப்படி நம்ம வள்ளலார் ஏற்றி வச்ச நெருப்பு மாதிரி அவருடைய ஜீவசமாதியில் இன்னும் வரைக்கும் ஒரு அக்னி குண்டம் எரிஞ்சிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் அது அணையவே இல்லை. ஸோ அதில் இருக்கக்கூடிய விறகு தீர தீர இவங்க விறகு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு தீக்குச்சி பற்ற வச்சு அந்த இடத்த பற்ற வச்சதும் இல்லை, அவரும் அப்படி பற்ற வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இதிலிருந்து அந்த சாம்பல் எடுத்து தான் வந்து அங்கே திருநீராகவும் கொடுக்கப்படுது. அதில் அந்த அக்னி குண்டத்தில் போடக்கூடிய விறகுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலம், அத்தி, அரசன், வேம்பு, புளி, இழுப்பை, நாவல், ஜம்மு, பூவரசன்னு சொல்லக்கூடிய 9 கட்டைகள் தான் அதுக்குள்ளே வச்சு எரிக்கிறாங்க. ஸோ அதனுடைய சாம்பல் தான் திருநீராகவும் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஒரு மாதம் பௌர்ணமி அமாவாசைக்கு முந்தின நாள் இரவு வந்து இங்கே சிறப்பு பூஜை நடக்குது, அன்னதானம் நடக்குதான். ஆடி மாதம் கருட பஞ்சமியில் இவருக்கு குரு பூஜை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இங்கே இங்கே வந்து நோய் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த சுரக்காய் வாங்கி கட்டுறது அப்படிங்கிறது தான் இதனுடைய காணிக்கை கொடுக்கக்கூடிய முறை. ஸோ இது வந்து இவருடைய சிறப்புகள். 100 வருஷத்துக்கு முன்னதாகவே இவருடைய சிறப்புகள்லாம் தெரிஞ்ச ஒரு ஆங்கிலேயர் வந்து இவரை பற்றி ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நான் நெட்டில் தேடி பார்த்தேன், எனக்கு அந்த டேட்டா கிடைக்கல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு அற்புதம் பாருங்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குசத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வெள்ளம் வந்து அந்த கிராமத்தை அடிச்சுட்டு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் அந்த வெள்ளம் வந்துருச்சு. கிராமம் வந்து இதாக போகும்போது அந்த கிராம மக்கள் எல்லாமே இவர் சுரக்காய் சித்திரை பார்த்து வேண்டவும் அந்த ஊரினுடைய கிராமத்தினுடைய எல்லா வரைக்கும் வந்த தண்ணி அப்படியே திரும்பி போயிடுச்சு. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் அந்த ஊருக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுரைக்காப்பேட்டை அப்படின்னு சொல்லி ஊர் பேரையே மாற்றி வச்சதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. சுரைக்காப்பேட்டைக்காரங்க யாராவது இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது உண்மைதானான்னு சொல்லி சந்தேகப்படுறதுக்கெல்லாம் இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தமான ஒரு இதாக இருக்கும்ல, ஒரு சந்தோஷம்தான். ஸோ அதுக்காக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகான் நிறைய அற்புதங்கள் செய்து வாழும் காலத்துலேயும் வாழ்ந்த பிறகும் அவர் சமாதியில் இருந்து அந்த அவருடைய சீவன் இந்த இடத்துலையே தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சமாதியில் இருந்தும் மக்களுக்கு நிறைய அற்புதங்கள் செய்து உதவி கொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடிய சுரைக்காய் சித்தர். ஸோ அவரை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேவைப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவருடைய ஜீவசமாதிக்கு போய் பலனடைந்து வாருங்கள். ரைட். ஸோ நாளைக்கு என்ன சண்டே தானே, கியூஎன்ஏல சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. நன்றி.